தமால் டுமீல் படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜே ஜெயக்குமார் அண்ட் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீ. ஸ்ரீ சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தில் நம்ம சங்கர் சரோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் இதுதான் இவருடைய முதல் படம். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் காமெடி பிளஸ் த்ரில்லர் ஃபிலம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த டிரெக்டர் வந்து இந்த படத்தை பற்றியும் இந்த படத்துடைய டீமை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுறாரு. என்ன ஷேர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சீரியஸ் காமெடி த்ரில்லர் அப்படிங்கிறதுனால ஆர்ஆர் வந்து ஒரு நல்லா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருந்தோம் நானும் டைரக்டரும். ஸோ மியூசிக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய சாய்ஸ் வந்து தமனாக இருந்தது. ஏன்னா ஈரம் ஒரு படத்தில் வந்து அவருடைய ஆர்ஆர் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ தமனையும் போய் பண்ணுவாரா தமன், அவர் வந்து இப்போ பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு, தெலுங்கில் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு யோசித்தோம். ஸோ பட்டு போய் மீட் பண்ணோம் அவரை. ஃபஸ்ட்டு ஸ்ரீ தான் போய் மீட் பண்ணி கதையை சொல்லிட்டு வந்தார். அடுத்த நாளே கூப்பிட்டு இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு படத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஆர்ஆருக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் எங்கள் டீமோட ஜாயின் பண்ணார். அதுக்கேற்ற மாதிரி அவரும் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் எப்படி வந்து ஒரு புதுசாக கேட்சியாக இருக்கோ இந்த படமும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். கேட்சியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு டைட்டிலு, அதை தாண்டி வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து கதைக்கு வந்து அது சம்மந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆப்டாகவே அதை ரொம்ப முதல்ல யோசிக்கும் போதே அதை தான் விஷயமாக யோசிச்சுட்டுருந்தோம். எனக்கு வந்து மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா என்னோடய ப்ரொடியூசர் தான். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இப்போல்லாம் வந்து கதையை கேட்குறதுக்கே வந்து ரெண்டு மணி நேரமா, என்னப்பா ரெண்டு மணி நேரம் சொல்கிற கதை, ரெண்டு மணி நேரம்லாம் கேட்க முடியாது, ஒரு பத்து நிமிஷத்தில் கதையை சொல்லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவர் என்கிட்ட முதல்ல கேட்கும்போதே அவர் சொன்ன மாதிரி, சார் இது வந்து சொல்ல கொடுக்குற கதை கிடையாது, இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள் அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு ஸ்கிரிப்டை ஒரு ரெண்டரை மணி நேரமாக படித்து எங்ககிட்ட நல்லாயிருக்கு நம்ம உடனே பண்ணலாம் அப்படின்னு சொன்ன என்னோடய ப்ரொடியூசர். அவர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு தான் இந்த படத்துக்கு, அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. தமால் டுமீல் படத்தோட டைட்டிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைட்டில் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ வந்து வைபவ். இவர் ஆல்ரெடி வந்து கோவா அண்ட் சரோஜா படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா நம்பீசன். இவங்க ஆல்ரெடி வந்து பீஸா மூவியில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்லி, அதுக்கப்புறம் வந்து கோட்டா சீனிவாசன் ராவ், ஸோ இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த படத்தோடைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தை பற்றியும் அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க. என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பி ஆஃப்டர் லாங் டைம் மங்காத்தாக்கு அப்புறம் சோலோவாக பண்ணுற படம். அண்ட் ஜெயக்குமார் சார் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக எடுத்த எங்கள் டைரக்டர் ஸ்ரீ அண்ட் பிரேம் லோகேஷ், சாரி யார் பேராக மிஸ் பண்ணியிருந்தா, அண்ட் தமன் நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்ரீயை பற்றி தான் சொல்லணும், பிகாஸ் அவங்க 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 இருக்கனால நான் தான் நான் இந்த படத்தில் நடித்தேன். இப்போ ஐ ஆக்டட் இன் திஸ் மூவி பிகாஸ் அவங்க தான் நான் வேணும் நான் தான் நடிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த அந்த ட்ரஸ்ட் எனக்கு எங்கிட்டே வச்சுருந்துச்சு. அதனால தான் இந்த படத்தில் நான் நடித்தேன். ஐ ஆக்டட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி, அவங்க ட்ரஸ்ட்னால தான் நான் நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துக்கு ஸ்கிரிப்ட். இந்த பேக் போன் ஆஃப் த மூவி இல்லைனா ஹைலைட், நீங்கள் எல்லாருமே கேட்டிருக்கேன் என்ன ஹைலைட் இந்த மூவியில், ஹைலைட் ஆஃப் த மூவி இஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸஸ். என் வைபவுக்கு ரொம்ப மீட்டியான ரோல், எனக்கும் நிறைய காம்பினேஷன்ஸ் அவங்க கூட இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹாப்பனிங்கான நிறைய சீக்வன்சஸ் இந்த மூவியில் இருக்கும். ஸோ ஸ்ரீ அவங்க ரொம்ப டென்ஷன் இல்லாமல் ரொம்ப தழக்கமாக இந்த படம் மேக் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங் டிரெக்டர், ஃப்யூச்சரில் நிறைய இன்னும் நல்ல நல்ல படங்கள் அவங்ககிட்ட இருந்து வரணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வித்தியாசமான டைட்டில் வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக மவுண்ட் ரோடுக்கு நடுவில் கிடந்த மஞ்சள் கைக்குட்டை, அதுவும் வித்தியாசமான டைட்டில் தான், அப்படியும் வைக்கலாம். ஆனால் இவங்க அப்படி ட்ரை பண்ணலை. எதை வச்சா உண்மையிலே கேட்சிங்காக இருக்கும், எது எல்லாராலையும் புழங்கப்படும்ங்கிறது மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இந்த டைட்டிலில் இருந்து இவங்களுடைய கிரியேட்டிவ் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சிஜே ஜெயக்குமார் சார்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு பெரிய அனுபவம் என்னென்னா, ஒட்டுமொத்த டீமை தன்னுடைய உள்ளங்கையில் தாங்கினார். நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உணர்ந்து சொல்கிற வார்த்தை இது. அவ்வளவு அற்புதமாக எல்லா கம்ஃபர்ட்ஸையும் கொடுத்து மிக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட மிக சிறந்த படம் தமால் டுமீல். இந்த படத்துடைய டைரக்டர் ஸ்ரீ வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கிரியேட்டருடைய நிதானம் முதல் படத்திலேயே இருந்தது. அப்படி பார்க்கறது ரொம்ப ரேர். ஃபஸ்ட்டு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பொழுது
இல்லை கேமரா அந்த பக்கம் ஓடினாலும் சரி இந்த பக்கம் ஓடினாலும் சரி எக்ஸைட் ஆயிடுவாங்க. எந்த பதட்டமும் இல்லாமல் தான் என்ன நினைக்கிறனோ அதை அற்புதமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை மிக்க டைரக்டர் ஸ்ரீ. அவருக்கு வந்து இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, இது ஒரு துவக்கமாக இருக்கிறதே தவிர அவங்க இன்னும் நிறைய வெற்றிகளை, நிறைய ஆண்டுகள் சினிமாவில் நிலைத்த தன்மையை புகழோடு அவங்க இருப்பாங்கங்கிறது உறுதி. ஒரு கிறிஸ்டல் கிளியரன்ஸான இருக்கக்கூடிய ஒரு பிக்சரைசேஷன் வந்து நான் ஒரு வித்தியாசமாக பண்ணுறேன் சார், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படி தான் எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் ரியல் விஷுவல் ட்ரீட் வந்து டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எட்வின் சார் பண்ணியிருக்கிறார். யூஸ்வலாக நம்ம என்ன சினிமாவில் இதுவரைக்கும் எப்படி பார்த்துருக்குறோமோ அப்படி காட்டப்படாமல், நான் டப்பிங் தியேட்டரில் பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன மலைப்பு வந்தது. இப்படியும் ப்ரெசன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை. எல்லா விஷயத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் சொல்கிறதுங்கிறது சிரமமான விஷயம். அதை ரொம்ப அட்டீஸாக பண்ணியிருக்கிறாங்க டமால் டுமேல் படத்தில்.